ஒரு அரசாங்கத்தினுடைய விழா அது. அரசாங்கத்தின் விழாவில் மாண்புமிகு பாரத பிரதமரை பற்றி குறை கூறியது, பாரதிய ஜனதா கட்சியை பற்றி கூறியது, இவை எல்லாமே அரசியல் நாகரிகத்திற்கு அப்பாற்பட்டதாக நாங்கள் பார்க்கிறோம். இன்று தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரியார் நகர் பகுதி. இந்த பெரியார் நகர் பகுதி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு ஏழை மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. பெரிய வசதிகள் எல்லாம் அந்த மக்களுக்கெல்லாம் பெருசாக இல்லை. இங்கே வந்து அதிகமாக வந்து குப்பை எடுக்கிறக்கே கொஞ்சம் நம்ம போராடி தான் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இன்று வாட்டர் ஏடிஎம் ஒரு இயந்திரத்தை நிறுவி 1000 குடும்பங்களுக்கு தினமும் சுத்தமாக 20 லிட்டர் ஆரோ தண்ணீரை இலவசமாக கொடுக்கின்ற திட்டத்தை துவங்கி வைத்திருக்கிறோம். இது தொகுதியில் இந்த மாதிரி ஏடிஎம் வாட்டர் ஏடிஎம் வந்து இது 9வது இயந்திரம். இதுக்கப்புறம் கூட இன்னும் 2 இயந்திரத்தை நிறுவ போகிறோம். ஸோ இதன் வாயிலாக கிட்டத்தட்ட இந்த தொகுதிக்குள்ளாக மட்டும் நாங்கள் நிறுவி இப்போது வரை நிறுவி இருக்கக்கூடிய இந்த வாட்டர் ஏடிஎம் வாயிலாக 10,000 குடும்பங்கள் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு குடும்பத்துக்கு 40 ரூபாய் நாங்கள் மிச்சம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி கணக்கு போட்டு பார்த்துங்க, 10,000 குடும்பம் இன்டூ டெய்லி 40 ரூபா, அந்த அளவிற்கு அவர்களுக்கு சுத்தமான குடிநீரை இலவசமாக வழங்குகின்ற இந்த சேவையை இங்கு தொகுதி மேம்பாட்டு நிதி மற்றும் ஒரு சில நிறுவனங்களுடைய சிஎஸ்ஆர் நிதி வாயிலாகவும் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறோம். இதன் வாயிலாக நல்ல குடிநீர், நல்லபடியாக குடும்பத்திற்கு ஆரோக்கியம் என்பது எங்களுடைய இலக்கு. இன்று காலை பொள்ளாச்சியிலே மாநில அரசு நிகழ்ச்சியிலே மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு, கோவையிலே ஜைகா நிறுவனத்தின் உதவியோடு கட்டப்பட்டிருக்கக்கூடிய 300 படுக்கை வசதிகள் கொண்ட ஒரு கூடுதல் வளாகத்தை திறந்து வைத்தார். அரசாங்கத்தினுடைய பல்வேறு திட்டங்களை துவக்கி வைக்கின்ற அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசுகின்ற பொழுது, அது ஒரு அரசு நிகழ்ச்சியாக இல்லை, அரசு நிகழ்ச்சி என்பதால் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் அங்கு செல்கிறோம். அதில் அவங்க கட்சிக்காரங்க எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருந்து பேசுறதுங்கிறது ஒன்று, ஆனால் ஒரு அரசாங்க நிகழ்ச்சிக்கு மரியாதை கொடுத்து அது பொதுமக்களோட நிகழ்ச்சி அப்படின்னு நாங்கள் எல்லாரும் போகும்போது, அவர் அரசு மேடையை ஒரு அரசியல் மேடையாக மாற்றி இன்று முதலமைச்சருடைய பேச்சு அநாகரிகமாக மாற்றி இருக்கிறார். ஒரு அரசாங்கத்தினுடைய விழா அது. அரசாங்கத்தின் விழாவில் மாண்புமிகு பாரத பிரதமரை பற்றி குறை கூறியது, பாரதிய ஜனதா கட்சியை பற்றி கூறியது, இவை எல்லாமே அரசியல் நாகரிகத்திற்கு அப்பாற்பட்டதாக நாங்கள் பார்க்கிறோம். அவர் அதற்கு முன்பாக பேசுகின்ற பொழுது, தமிழகத்திற்கு மத்திய மோடி அரசு என்ன செய்தது என்று கேட்டிருக்கிறார். பிரதமர் மோடி அவர்கள் அரசு நிகழ்ச்சிகளில் 1,000,000,000 கோடி ரூபாய்களுக்கான அரசு நிகழ்ச்சிகளை துவக்கி வைக்கின்ற பொழுது பக்கத்திலேயே உட்கார்ந்து கேட்குறாரே, அவருக்கு தெரியலையா தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார் மோடின்னு? ரொம்ப நாள் இருந்தால் கூட பரவாயில்லைங்க, 2021 பின்பாக, இந்த மாநில அரசு வந்ததற்கு பின்பாக எத்தனை முறை பிரதமர் மோடி அரசு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார், எத்தனை 1,000,000,000 கோடி ரூபாய்களை தமிழகத்திற்காக கொடுத்திருக்கிறார். உங்களுடைய காதுகளை வசதிகளாக நீங்கள் அதை அப்படியே மூடி வைத்து விட்டீர்களா? இன்னொன்று, இன்று துவக்கப்பட்டதாக அல்லது நாங்கள் இந்த கோவை மாவட்டத்திற்கு கொடுப்பதாக சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள், அவனாசி ரோடு மேம்பாலம் யார் ஆட்சியில் யார் கட்டியது? உக்கடம் மேம்பாலம் யார் ஆட்சியில் திட்டமிட்டு யார் கட்டியது? பில்லூர் கூட்டு குடிநீர் திட்டம் 3 யார் ஆட்சியில் திட்டமிடப்பட்டு அது இப்போது துவக்க விழாவிற்கு வந்திருக்கிறது? இன்னும் பல்வேறு விஷயங்களை சொல்லலாம். அங்கு தென்னை விவசாயிகளுக்காக என்ன அறிவிப்பு வருன்னு நான் என்ன பார்த்தேன்னா, சட்டப்பேரவையில் நான் பேசுகின்ற பொழுது தென்னை விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காக தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடைகளில் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தேன். அதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது. ஆனால் வேர்வாடல் நோய், இலைவாடல் நோய், அது இருக்கிற தென்னை மரத்தை வெட்டி எடுக்கிறதுக்கு 10 கோடி ரூபா கொடுக்குறேங்கிறார். அந்த மரத்தை காப்பாற்றுறதுக்கு விவசாயிகளுக்கு உதவி பண்ணுங்கன்னு உங்களை நாங்கள் கேட்குறோம். ஆனால்
நீங்க தென்னை மரத்தை வெட்டி போடுறதுக்கு பணம் கொடுக்கறீங்க. மாநிலத்தினுடைய முதலமைச்சரே, விவசாயிகளுடைய வாழ்க்கை பற்றி உங்களோட அக்கறை இதுதானவா? இரண்டாவது, தென்னை மக்கள் அந்த தென்னை தேங்காய் உற்பத்தி செய்யறது இல்லை தேங்காயுடைய விற்பனைக்காக மின்னணு வேளாண் சந்தையை இந்த பகுதி விவசாயிகளுக்காக நான் உருவாக்கி கொடுக்கிறேன்னு மாநிலத்தோட முதலமைச்சர் சொல்றாரு. அவர் சொல்கின்ற இந்தியா முழுவதும் ஒரு விவசாயி தன்னுடைய பொருளை விற்பனை செய்கின்ற ஈ நாம் என்கின்ற திட்டம் மத்திய அரசு மோடி அவர்களுடைய அரசினுடைய திட்டம்.